ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்றைய தினம் உனக்காகவே விடுந்துள்ளது. இந்த தினத்தை அன்புடன் துவங்கு. அன்பால் இந்த நாளை நிரப்பு. அன்புடன் இந்த நாளை செலவழி. அன்புடன் இந்த நாளை நிறைவு செய். நீ இருக்கும் இடத்தில் அன்பு அலைப்பாயட்டும், சந்தோஷம் பெருகட்டும். உனக்காகவே அப்பாவின் வாக்கு, இதை முழுமையாக கீழ் தங்குமே. உன் மனம் மிகுந்த அளவில் உடைந்திருக்கின்றது. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் கண்ணீரும் கம்பளையுமாக இருந்துவிட்டு இப்பொழுதும் அதே கவலையோடு இருக்கின்றாய். தங்கமே, கவலை கொள்ளாதே. கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருள்களை மிகவும் அழகாக பயன்படுத்திடுவார். உடைந்த மேகங்கள்தான் மலை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் எப்பொழுதாவது நீ உடைந்து நொறுங்கினால் நம்பு தங்கமே, கடவுள் உன்னை மிக பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று. இன்று இருக்கும் உன்னுடைய நிலைமையை பார்த்து நாளைய தினத்தை நீ தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய இறைவனுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. நிச்சயம் உன்னுடைய நிலைமையை நான் மாற்றுவேன். காரணமின்றி உன்னை ஒருவன் அவமானப்படுத்துகிறான் என்றால் உன் பாவத்தை அவன் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர். உனக்கு சுபிட்சம், அவனுக்கு பெரும் கேடு. வாழ்க்கையில் இங்கு எதுவுமே நிலையானது அல்ல தங்கமே. இதை மட்டும் அனைவரும் உணர ஆரம்பித்து விட்டால் ஆணவம் அனைத்தும் காணாமல் போய்விடும். இன்று உன்னுடைய உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். நான் உனக்கு நற்செய்தி விரைவில் தருகின்றேன். நான் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஏற்கனவே கேட்டுவிட்டேன். அதற்கான பதிலை நீ கூடிய விரைவில் பெறப்போகின்றாய். உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழி அனுப்பிவேன். வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். தங்கமே, உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபொழுதும் விரக்தி அடையாமல் இரு. நீ அவர்களை வியக்கும் அளவிற்கு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய். என்னுடைய கருணை பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கின்றது. பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிரு. அதேபோல் நீயும் யாரையும் குறைவாக எடை போடாதே, குறைத்து மதிப்பிடாதே. உலகையே மூழ்கடிக்கும் கடலால் கூட ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. நீ யாரை பற்றியும் எக்காரணத்தோடும் புறம் பேசாதே. உன்னுடைய கடமைகளை மட்டும் செய். உன்னுடைய முயற்சிகளை விட்டுவிடாதே. விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணங்கள் தேடுவதில்லை. நாம் விதைக்கப்பட்டோம். எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அதுபோல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும். அதுபோல நீயும் நிச்சயமாக வளர்வாய். உன் விருப்பங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் நான் உன்னோடு இருப்பேன். உனக்கு கிடைப்பது சற்று தாமதமாகலாமே தவிர தப்பாமல் நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் உன் அப்பா நான் வைப்பேன். என்ன நடந்தாலும் சரி, சண்டைகளில் மட்டும் தலையிட வேண்டாம் தங்கமே. உன் கனவில் சரியாக என்ன நடக்கும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் நீ பாபா என்ன சொன்னாலும் எதுவும் நடக்காது என்று நினைக்கின்றாய். சில சமயங்களில் நீ என் மீது சந்தேகமும் கொள்கின்றாய். என் செல்வமே, இவை அனைத்தும் என் மீது உன் நம்பிக்கையை அதிகரிப்பதற்கான எனது நாடகம். எதுவும் தவறாக நடக்காது. நீயே என்னிடம் சரணடையும் பொழுது நானே உனக்கு பொறுப்பாக இருப்பேன். எப்பொழுதும் உன்னை நான் காப்பேன். நீ சற்றும் கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு. என் தங்கமே, துன்பத்தை சந்தித்தால் பொறுமைக்கு வழி தெரியும். அவமானத்தை சந்தித்தால் உறுதிக்கு வழி தெரியும். பசியை சந்தித்தால் உணவின் அருமை தெரியும். தோல்வியை சந்தித்தால் வெற்றிக்கு வழி தெரியும். இதனால் வரை நீ பல தோல்விகளை சந்தித்து விட்டாய். இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் அப்பா நான் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கின்றேன். ஓம் சாய்ராம்.